அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனல்ல டிஎன்சிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான பகுதியான அறிவியல் பகுதியில இருந்து ஒரு 30 கேள்விகள் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை பார்த்துவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மெழுகு எரியும் போது அதன் மூலக்கூறுகள் டேஷ் மற்றும் நீராக மாற்றமடைகிறது. மெழுகு எரியும் போது அதன் மூலக்கூறுகள் டேஷ் மற்றும் நீராக மாற்றம் அடைகிறது. ஆன்சர் டி, கரியமல வாயு. ஓகே, நெக்ஸ்ட். அமிலம் என்ற வார்த்தை அசிடஸ் என்ற டேஷ் மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அமிலம் என்ற வார்த்தை அசிடஸ் என்ற டேஷ் மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அமிலம் என்ற வார்த்தை அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அசிடஸ் என்ற சொல்லின் பொருள், அசிடஸ் என்ற சொல்லின் பொருள், அதாவது ஆக்சுவலா ஆசிட் அப்படின்னாலே புளிப்பு சுவையில தான் இருக்கும். பாத்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், டாட்டாரிக் ஆசிடு. இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு இருக்கக்கூடியது. அப்போ நம்ம எலுமிச்சை சுவையெல்லாம் வந்து என்ன சுவையில இருக்கும், புளிப்பு சுவையா இருக்கும். அதனால அசிடஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு. அணுமின் நிலையங்களில் எரிபொருளாக பயன்படுவது, அணுமின் நிலையங்களில் எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம். மின் சுற்று என்பது மின் கலத்தின் டேஷில் இருந்து டேஷ் மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையாகும். மின் சுற்று என்பது மின்கலத்தின் டேஷில் இருந்து டேஷ் மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையாகும். ஆப்ஷன் பி, நேர் முனையில் எதிர்முனைக்கு. மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அமைப்பு, மின் சுற்றில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அமைப்பு மின் உருகு இலை. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர், மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் வைஸ்டர்ட். கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் செல்லும் போது அதை சுற்றி டேஷ் உருவாகின்றது. கடத்தி ஒன்றின் வழியே மின்னோட்டம் செல்லும் போது அதை சுற்றி டேஷ் உருவாகின்றது. வெப்பம், காந்தபுலம், எந்திரவியல் விசை, இது மூணுமே உருவாகிறது. அப்போ மேற்கூறிய எல்லாம். மின் வெப்ப சாதனங்களில் மின்னோட்டத்தினால் வெப்பத்தை உருவாக்குவது, மின் வெப்ப சாதனங்களில் மின்னோட்டத்தினால் வெப்பத்தை உருவாக்குவது நிக்ரோம். அல்கலி என்ற வார்த்தை டேஷ் சொல்லிலிருந்து வந்ததாகும். அல்கலி என்ற வார்த்தை டேஷ் சொல்லிலிருந்து வந்ததாகும். அரபிக், எல்லா அமிலங்களிலும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க டேஷ் அயனி உள்ளது. எல்லா அமிலங்களிலும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனி உள்ளது. அல்கலி என்ற சொல்லின் பொருள், அல்கலி என்ற சொல்லின் பொருள் மரச்சாம்பல். நீரில் கரையும் காரங்களுக்கு டேஷ் என்று பெயர். நீரில் கரையும் காரங்களுக்கு டேஷ் என்று பெயர், அல்கலிஸ். அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை டேஷ் நிறமாக மாற்றும். அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை டேஷ் நிறமாக மாற்றும், சிவப்பு. அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியுடன் டேஷ் நிறம் தருகின்றன. அமிலங்கள் மெத்தில் ஆரஞ்சு நிறங்காட்டியுடன் டேஷ் நிறம் தருகின்றன, இளஞ்சிவப்பு. கரிம அமிலங்கள் எந்த வைட்டமின் தயாரிக்க பயன்படுகிறது? கரிம அமிலங்கள்
எந்த வைட்டமின் தயாரிக்க பயன்படுகிறது? வைட்டமின் சி. காரங்கள் டேஷ் சுவையுடையவை. காரங்கள் டேஷ் சுவையுடையவை. கசப்பு. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து டேஷ் வாயுவை வெளியேற்றுகின்றன. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து டேஷ் வாயுவை வெளியேற்றுகின்றன. ஹைட்ரஜன். உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம். உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம். இதெல்லாம் நம்ம குரூப் ஃபோர்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ். HFSO3. வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க முக்கியமாக பயன்படும் பொருட்களில் ஒன்று. வயிற்றில் அமிலத்தன்மையை குறைக்க முக்கியமாக பயன்படும் பொருட்களில் ஒன்று பால். மின்கலம் என்பது வேதி ஆற்றலை டேஷ் ஆற்றலாக மாற்றி தரும் ஓர் அமைப்பு. மின்கலம் என்பது டேஷ் வேதி ஆற்றலை டேஷ் ஆற்றலாக மாற்றி தரும் ஓர் அமைப்பு. மின் அமைப்பு. காற்றாலைகள் டேஷ் மெகாவாட் மின்னாற்றலை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. காற்றாலைகள் டேஷ் மெகாவாட் மின்னாற்றலை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. 5000 முதன் முதலாக உருவாக்கப்பட்டது என்று இத்தாலிய விஞ்ஞானியால் மின்கலம், அதாவது முதன் முதலாக டேஷ் என்ற இத்தாலிய விஞ்ஞானியால் மின்கலம் உருவாக்கப்பட்டது. லூயி கால்வானி. மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி. மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். துருப்பிடித்தல் ஒரு வேதியியல் மாற்றம். தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலங்கள். தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் பெறப்படும் அமிலங்கள் கரிம அமிலங்கள். பின் வருவனவற்றில் பொருத்தமற்றதை தேர்க. நீர் ஆவியாதல். காய்கறிகள் மற்றும் பழங்களில் உள்ள வாசனை, நிறம் மற்றும் சுவை ஆகியவற்றிற்கு காரணம் பினாலிக் சேர்மங்கள். பினாலிக் சேர்மம் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டேஷ் என்ற பொருளாக மாறுகிறது. பினாலிக் சேர்மம் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டேஷ் என்ற பொருளாக மாறுகிறது. மெலானின். வெள்ளி பாத்திரங்கள் காற்றில் உள்ள டேஷுடன் வினைபுரிவதால் பளபளப்பை இழக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் காற்றில் உள்ள டேஷுடன் வினைபுரிவதால் பளபளப்பை இழக்கிறது. சல்ஃபர். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல இணைந்துருங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.